எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வெற்றியை நோக்கின பல பாதைகளில் பயணிச்சு அதில் சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க அது அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் சக்சஸாக தான் நம்மளும் ட்ரீட் பண்ணுவோம் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பாதையை தனக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த பாதையில் நீங்களும் வந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை அடுத்தவங்களோட மனசுலயும் விதைப்பாங்க அவங்களோட வெற்றியை தன்னோட வெற்றி மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கன்சிடரும் பண்ணுவாங்க இவர் இன்னும் ஒரு படி மேல இவரோட வெற்றி மட்டும் இல்லை இவரையுமே நம்மளில் ஒருத்தராக பார்க்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் நம்ம வீட் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் நிறைய பேருக்கு அவர் ஒரு கண்டெஸ்டன்டா உள்ள வந்தாரு டிவிக்குள்ள அதுக்கப்புறம் ஆங்கரி இப்ப என்னப்பா ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அண்ணா அவர் ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ் பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீடியோல சிவகார்த்திகேயன் இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா எஸ்கே அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் போட்டோஸ் கூட சேர்ந்து அவருடைய ஃபேமிலி பத்தி தெரியாத ஒரு சில விஷயங்களையும் அவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப்ல இருந்தும் கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் சிவகார்த்திகேயன் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியும் சிவா அவங்களுடைய ஃபேமிலியில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு எஸ் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய கொள்ளு தாத்தா ஒரு நாதஸ்வர வித்வான் அண்ட் அவங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காங்க நவ் இட்ஸ் ஆல் அபவுட் எஸ்கே

நம்ம எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் அவங்க டெலிவிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை பத்தின நிறைய விஷயங்கள் ஓபன் புக்காவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் பட் டெலிவிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்பா போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் அக்காவும் பாத்தீங்கன்னா பயங்கர படிப்பாளி ஸோ சிவகார்த்திகேயன் அவங்களுடைய பேச்சு சத்தம் அப்படிங்கிறது வீட்ல கம்மியா தான் கேட்டுருந்துருக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் சிவகார்த்திகேயன் என் கிளாஸ்ல எங்கப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தேடணுமா ஆனால் எப்போ காலேஜ் அப்படிங்கிறவனை ஜாயின் பண்ணுறாரோ அப்போ தான் சிவகார்த்திகேன் தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி அங்கே தன்னுடைய பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை பண்ணுறாரு ஆனால் இவர் கோர்ஸ்க்காக கிளாஸ்ல உட்காந்த நாட்களை விட கல்ச்சுரல்ஸ் அட்டன் பண்ண மேடை நாட்கள் தான் ரொம்பவே அதிகம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எட்டு ஈவெண்ட் ஒரு டைம் சிவகார்த்திகன் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எட்டு ஈவெண்ட்லேயுமே இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்கு யாருமே கிடையாது டூ தௌசண்ட் த்ரீ சிவகார்த்திகேன் அவங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு தன்னுடைய அப்பாவை இழக்கிறாரு அந்த வருஷத்துல தான் அக்கா மெடிக்கல் சீட் வாங்கிட்டாங்க ஸோ சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படிப்புக்கான மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டது சிவகார்த்திகேயன் அவங்களுடைய தாய் தாய்மாமாவான மனோகரன் அப்புறம் அவங்களுடைய மனைவி மாலதி தான் இன்னைக்கு இவருடைய மாமனார் எஸ் ஆர்த்தி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தான் சிவகார்த்திகேன் அவங்கள அடுத்தடுத்து படிக்கவும் வச்சது இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு தன்னுடைய சின்ன வயசுலலாம் அப்பா மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதான் ஆசையாக இருந்துச்சான் எல்லா பசங்களுமே அப்படி அவங்களுடைய முதல் ஹீரோ அவங்களுடைய அப்பா தான் ஆனால் சிவா அவங்களுடைய அம்மாக்கு மகனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவே அடுத்ததா நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா மேலே தான் எப்படியாவது டெலிவிஷன்ல வந்துடும் அப்படிங்கிறதான் இவருடைய எய்மாவே இருந்துச்சு ஸோ காலேஜ்லேயும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா கல்ச்சுரல்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸையும் கலந்து பாறான் சிவா காலேஜ் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் கிளப் செக்ரெட்டரியாவும் இருந்திருக்காரு அண்ட் காலேஜில் ஒரு ட்ரமேட்டிக் கிளப் செக்ரெட்டரியாக இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது தான் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் அண்ட் அந்த கேங்கில் இருந்தவங்க தான் அருண்ராஜா காமராஜ் ஆகட்டும் அண்ட் இன்னும் சில பேர் ஆகட்டும் இன்றைக்கும் சிவகார்த்திகேயன் அவங்களோட நிறைய ஒர்க்ஸ்லாம் கூட அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவங்களுடைய அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் அப்புறமா எம்பிஏ ஜாயின் பண்ணலாம் அப்படிங்குற ஐடியாவில் இருக்காங்க இந்த இடைப்பட்ட டைம் கேப்ல தான் கலக்கப்போகுது யாரு ஆடிஷன் மதுரையில் வருது ஒவ்வொரு டைமும் கலக்கப்போவது யாருடைய காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணும் போதெல்லாம் வீட்டில் வெவ்வேறு காரணங்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வீட்டில் மீடியா அப்படிங்கிறது பேக்ரவுண்டில் யாருமே கிடையாது அதனால நல்லா சஸ்டெயின் பண்ண முடியுமா அந்த மீடியா ஃபீல்டில் நமக்கு வேணாம் அப்படிங்கிற பயம் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் சிவகார்த்திகை அவங்க சொல்கிற ஒரு விஷயம் அந்த பயம் தான் என்னை ரொம்ப சின்சியராகவும் ரொம்ப சீரியஸாகவும் மீடியாவை எடுக்க வச்சுது அப்படிங்கிறது போவது கலக்கப்போவதாரு சீசன் ஃபைவ் உடைய டைட்டில் வின்னர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லும் போது அவர் இத்தனைக்கும் எம்பிஏ அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நம்ம அடுத்தது என்ட்ரானா மீடியா ஃபீல்ட்ல தான் என்ட்ராக போகிறோம் அப்படிங்கிற ஃபர்மனட் டிசிஷனையும் எடுத்துட்டாரு அடுத்தடுத்து அதுக்கான முயற்சிகளை இறங்க ஆரம்பிக்கிறாரு சிவகார்த்திகேயன் விஜய் டிவில அந்த காம்படிஷன் வின் பண்ணதுக்கு அப்புறமா அதே சேனல்ல ஆங்கர் ஆக முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆடிஷன் வைக்கும்போது அவர் ரிஜெக்ட் பண்ணவும் படுறாரு அப்போ சிவா அவங்களுக்கு தோணின ஒரு விஷயம் தான் நம்மளால ஏன் ஆங்கர் ஆக முடியாது கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே மெருகேற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா விஜய் டிவில திரும்பவும் ஜோடி நம்பர் ஒன்ல கண்டெஸ்டன்ட்டா அதுக்கப்புறமா ஆங்கரவும் ஆகுறாரு அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் தொடர்ந்து விஜய் டிவில பண்ணிட்டு இருந்தாரு ஈவன் விஜய் அவார்ட்ஸ்லாம் கூட சம்டைம்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் சிவகார்த்திகை அவங்க ஆங்கரிங் பண்ணால இந்த ஷோ அம்ம ஜாலியாக தான் பாருக்கும் பார்ட்டிசிபென்ட்டோட சீஃப் கெஸ்ட்டோ யார் வேணாலும் இருக்கட்டும் சிவகார்த்திகை அவங்களுக்காகவே ஷோவை பார்க்கலாம் அப்படின்ற மக்களே நிறைய பேர் என்ன பொறுத்த வரைக்கும் ஜோடி நம்பர் ஒன் சீசன் ஃபைவ் ஆகட்டும் இல்லை சூப்பர் சிங்கர் சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட் பண்ணதாகட்டும் மெயினாக அது இது எது இந்த ஷோவை நான் அவருக்காகவே பார்த்த நாட்கள்லாம் இருக்குது நீங்களும் என்ன மாதிரி அவருக்காகவே பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க டெலிவிஷன்ல ஓரளவுக்கு நேம் அண்ட் ஃபேம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீட்லேயும் பொண்ணு பார்க்குறாங்க அண்ட் தன்னுடைய தாய் மாமா பொண்ணான ஆர்த்தியவே திருமணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் கேட்கும்போது ஓகேம்மா ஓகேமா நீ சொல்லிட்டா எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி மறு பேச்சே பேசாம நல்ல புள்ளியா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் டூ தௌசண்ட் ஆர்த்தியை திருமணம் பண்ணிக்கிறாரு அடுத்ததான் நம்ம சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான வாய்ப்புகளையும் தேட ஆரம்பிக்கிறாரு எல்லா டேரக்டர்ஸ் ஆஃபீஸ்லயும் போய் பார்த்துருக்காரு அண்ட் இன்னும் சொல்லணும்னா வெங்கட் பிரபு அவங்களுடைய படத்தில் அவங்க எப்பவுமே ஒரு டீமாக தானே நடிப்பாங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் மெம்பர்ஸ் ஒரு க்ரூவா இருப்பாங்க அவங்கள ஒரு தடவை நம்மရင်ந்திர மாட்டோமா அப்படின்னே சொல்லி வெங்கட் பிரபு ஆகட்டும் இல்ல நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் புரோデューஸர்ஸ் கிட்டயும் போய் சான்ஸ் கேட்டிருக்காரு வாய்ப்பு கேட்டு நிறைய இடங்களில் இருந்த சமயத்தில் இவர் ரிஜெக்ஷன் மட்டுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் இவர் ஹோஸ்டா இருக்கும் இருக்கும்போது ஹோஸ்டா மட்டும் இல்லாமல் நெல்சன் திலீப் குமார் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்திருக்காரு அது இது எது இந்த ஷோவுடைய ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி ஃபோர் சிரிச்சா போச்சு சிரிச்சா போச்சு அந்த டீமில் யாராவது ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் அதுக்கான கவுண்டர் சிவகார்த்து கேன் தான் கொடுத்துருப்பாரு ரோபோட் சங்கர் ஆகட்டும் இல்லை வடிவேல் பாலாஜி ஆகட்டும் வந்து சுலவா பெர்ஃபார்ம் பண்ணும்போதுலாம் இவருடைய ஒன் லைனர்ஸ் பயங்கர காமெடியா இருக்கும்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம அட்லி அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் முக புத்தகம் அண்ட் இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் சதீஷ் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் ட்ராப் அவுட்டும் ஆகிடுச்சு அண்ட் இவரோட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு தான் டிரெக்டர் பாண்டியராஜ் அவங்களுடைய டைரக்ஷன்ல மெரினா அப்படிங்கிற படமும் அதை தொடர்ந்து அந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மணம் கொத்தி பறவை அப்படிங்கிற படம் அண்ட் எல்லாத்துலேயுமே இவர் ஒரு பக்கா என்டர்டெய்னராக தான் இருந்திருப்பாரு ரொம்ப யதார்த்தமான நடிப்பையும் வெளியில் காமிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் விஜய் அவார்ட்ஸில் சிவகார்த்திகேயன் அவங்க பேசின பேச்சு அண்ட் அந்த துருத்துருன்னு அவங்க பண்ணுற சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தனுஷ் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி த்ரீ படத்தில் என்னோட ஒரு காமெடி ஆக்டராக அவங்களால நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் த்ரீ படத்தில் அவருடைய ரோல் அப்படிங்கிறது எழுதும்போது ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது தான் சிவகார்த்து உருவாக்கின ரோலாம் அது த்ரீ படத்துல சிவகதகையன் நம்மளுடைய ஆக்டிங் பார்த்துட்டு தான் தனுஷ் வியந்து சரி ஓகே நீங்கள் வந்து காமெடி ஆக்டராக மட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு அடுத்த லெவல் போகணும் நீங்கள் ஒரு சோலோ ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு கதையை டைரக்டர் வெற்றிமாறன் அவங்களுடைய அசிஸ்டண்ட் டிரெக்டர் துரை செந்தில்குமார் இயக்கினார் அதுக்கப்புறமா எதிர்நீச்சல் ரீச்சல் வாலிபர் சங்கம் மான் கராத்தே அந்த ஃபிலிம் கண்டினியூஸ் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து நிறைய 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 திரைப்படங்கள் பண்ணிட்டாரு அண்ட் எப்போவுமே சிவகார்த்திகை நம்மளுடைய படத்துக்கு அனிருத் மியூசிக் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான் அதுக்கு காரணம் அப்வியஸ்லி அனிருத் அண்ட் எஸ்கே எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு தான் அண்ட் சிவகார்த்திகேனு அவங்களுடைய நட்பு வட்டாரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு தான் மட்டும் வளராமல் தான் கூட இருக்கங்களையும் வளர விடணும் அப்படிங்கிற விஷயம் தான் அதுக்கு சாட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அருண்ராஜா காமராஜ் அவங்களுடைய டேரெக்ஷனில் வெளியில் வந்தால் கனா படம் இன்ஃபேக்ட் இந்த படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததும் ஆர்த்தி சிவகார்த்திகேயன் அவங்க தான் இந்த படத்தை வச்சு நம்ம ஏன் அருண்ராஜா காமராஜனாக்க ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க ஸோ எவ்வளோ சப்போர்ட்டு சிவகார்த்திகே அவங்களுடைய ஃபேமிலியும் சிவகார்த்திகேனுக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு எஸ்கே ஆஸ் அ ஹியூமன் பீயாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு படி மேலே தான் ஏறி இருக்கு இன்ஃபேக்ட் நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எத்தனை பேருடைய படிப்பு செலவை ஏற்றிருக்காரு அப்படிங்கிறது அது என்றைக்குமே ஒரு உதவி அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு கடமையாக செஞ்சுட்டுருக்காருன்னே சொல்லலாம் திரு நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவங்களை நம்மள நிறைய பேருக்கு தெரிய வந்ததுக்கான காரணம் கூட சிவகார்த்திகேயன் எத்தனை பேரு சிவகார்த்திகேன் அவரை போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நெல் ஜெயராமன் அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தேடி படிச்சீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நெல் ஜெயராமன் இவங்களுடைய சிகிச்சைக்கு பணம் அழைச்சது மட்டும் இல்லாம அவருடைய மகன் படிப்பு செலவை ஏற்றதாகட்டும் இல்ல வடிவேல் பாலாஜி வீடியோ ஃபேவரட் காமெடி ஆக்டர் நம்மள நிறைய பேருக்கு அவருடைய குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏற்றதாகட்டும் இப்படி நிறைய பேருடைய படிப்புக்கும் அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவர் என்னைக்குமே அது ஒரு உதவி அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய கடமையாக பண்ணிகிட்ருக்காருன்னு தான் சொல்லணும் அன்னைக்கு நான் படிக்கிறதுக்கே என்னுடைய மாமா செலவு பண்ணாங்க இன்றைக்கி அந்த மாதிரி மாமா கிடைக்காத நிறைய பேருக்கு நான் செலவு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதை தாண்டி நீங்கள் எனக்கு திருப்பி தர வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் படித்து நல்ல வேலைக்கு போனீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய பேருடைய படிப்புக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஒரு ஆசையும் கூட எத்தனையோ அவார்ட்ஸ் அவருடைய திரைப்படங்களுக்காக சிவகார்த்திகேயன் வாங்கியிருப்பாரு பட் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அவார்டு அப்படின்னா அது நம்மாழ்வார் விருது தான் இயற்கை தாத்தா அப்படின்னு சொல்லி மக்களோட நிறைய பேரோட மனசுல நீங்க இடம் பிடிச்சவர் தான் கோ நம்மாழ்வார் அவர் ஒரு வேளாண் விஞ்ஞானினே சொல்லலாம் அவரோட வழியில பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் மீட்டெடுத்தவர் தான் நெல் ஜெயராமன் அவர்களும் அவருடைய சிகிச்சைக்கான செலவு மட்டும் இல்லாம அவர் மகனுடைய படிப்பு செலவையும் சிவகார்த்திகேயன் அவங்க ஏற்றதுனால தமிழக பாரம்பரிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒன்று கோ நம்மாழ்வார் அதுக்கப்புறம் நெல் ஜெயராமன் இவங்களுடைய நினைவுனால நினைவு கூறும் வகையில்தான் நம்மாழ்வார் விருது அறிவிக்கிறாங்க அண்ட் அந்த விருது இரண்டாயிரத்தி இருபதில் சிவகார்த்திகேயன் வாங்குறாரு சிவகார்த்திகேயன் அவங்க எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சான்ஸ் எனக்கு வந்துச்சு திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு போனால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற நம்ம இன்னும் கண்டினியூ ஆகும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது அதனால நான் எப்பவுமே கரெக்டான பாதையை மட்டுமே சூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரியலி யூ ஆர் சச் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் சிவகார்த்திகேயன் அவர்களே அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கலாம் அண்ட் ஒரு குழந்தை வளர வளர அது வளர்ந்து நம்மளை பெருமைப்படுத்தும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதோடைய குழந்தைத்தனத்தை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவங்க நிறைய திரைப்படங்கள் பண்ணி நிறைய சாதனைகள் புரிஞ்சு நம்மளாம் பெருமைப்படுத்தினாலும் அவருடைய ஆங்கரிங் அப்படிங்கிறத நம்ம செல்லாமல் மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அண்ட் எத்தனை பேர் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ஆங்கரிங்கை மிஸ் பண்ணுறீங்க என்னோட சேர்ந்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ சிவகார்த்திகேயன் அவங்கள உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் ஆஸ் அ பர்சனாக எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவருடைய ஃபேவரட் ஃபிலம் அண்ட் அவருடைய ஃபேவரட் சாங் லிரிக்ஸ் எழுதுனது என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்